வீட்டில் இருந்து போர் அடிச்சனால இப்போ வெளியே கிளம்பிட்டோம். நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ, கீழே குத்திட்டேன். என்னடா இது, போற வழியில் மாடு முடி செத்துருவீங்க. இந்திய பகுதி செம்மையா இருக்குல்ல, எப்படி மாத்திட்டான் பாருங்க. பெட்ரோல் இல்லங்கிறாரு யாரு? பெட்ரோல் இல்லாத ரைடர் இவரு. அதாவது வீட்டுல இருந்து போர் அடிச்சனால இப்ப வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது. வண்டி இன்ஜின் ஆயில் வேற உடஞ்சிருக்கு, அதனால அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எங்கேயாவது போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நானு என் ஃப்ரெண்டு. ஹாய் ஹாய், ஏதோ அழகா சொல்றாரு. என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நம்மளுக்கு மட்டும் தெரியும் எப்படின்ட்டு. சரி, எங்க போவோம் இனிமேல் பார்ப்போம். வண்டி இன்ஜின் ஆயில் வேற மாத்தணுமே, எங்க மாத்துறது? நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சும்மாடா மகனே, ஏதாவது பாத்துட்டு போகலாம் வந்த கேக்கிறாங்க. ஏதோ ஷாம்பு போல இருக்கா? நீங்களா என் கடைக்கு வரக்கூடாதுதான்டா இவ்வளவு தூரம் தள்ளி வந்து கடை வச்சேன். போனா கொஞ்சம் போர் அடிக்கும். நம்ம அதுக்கு தானே இருக்கோம், பயன்வாஸ் பண்ணிட்டு. சரி, மாத்தலையா நீங்க? இன்னும் மாத்திரா போடா, நாங்க வெளியே கிளம்பணும். வேற கிளைமேட் வேற செம்மையா இருக்கா. எங்கடா போறீங்க? நாங்க ஏற்காடு போலாம் ஒரு பிளான்ல வச்சிருக்கோம்டா. இன்னைக்கு வேற கிளைமேட் நல்லா இருக்கும். வேற கேள்வி நியூஸ்ல பாத்தா ஏதோ மிஸ்ட் எல்லாம் வருதாமா, அப்படியே புக புகையா இருக்காமா. அங்க அந்த ரெசார்ட் புக் பண்ணிருந்தோம்ல. ஆமா, ஐயோ ஐயோ, சரி ஓகே. சரி, என்ன கிளம்பலாம் வா, அவ்வளவுதான். ஏ டக்குன்னு மாத்த கிளம்பலாம் வா, என்ஜாய் வா, போலாம் போலாம். அங்க பாரு, என்ன போலாம், என்னடா போலாம், புரியல. ஏ நாங்க போறோம், நிறைய நாங்க வந்து நிறைய பிளான் வச்சிருக்கோம், நிறைய இது வச்சிருக்கோம். நீங்க என்ன என்ன ஒண்ணா போலாங்கிறீங்க? தொழில் அதிபர் மாதிரியா பேசுற நீங்க? வாங்க வாங்க, டக்கு டக்குனு வாங்க, கிளம்பி வாங்க. ஒரு பாவம், ஏற்காடு போறோம்னு சொன்ன நம்மளை நம்பி அந்த பையன் கிளம்பிட்டான். கூட இலவச இணைப்பா இந்த பையனும் வரா, என்ன போதும். சரி, வீக்கெண்டு தனியா போனாலும் நம்ம சாவதா போறோம், அதுக்கு இவங்களையும் கூட்டிட்டு போலாம். எப்படா, ஆனா நாங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டியா? போற வழியில மாடு முடி செத்துருவீங்களா? மாடு இங்க தானா இருக்குது? கிளம்புறேன்.
பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு யாருக்கு முட்டன்னு. கொஞ்சம் பேச்சா பேசினான்னு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேரை சொல்லி விட்டுருவானு கரெக்டா மாட்டி விட்டு போயிட்டானுங்க. பாருங்க அதெல்லாம் மாட்ட மாட்டேன்னு நினைச்சேன். இந்த இறம மட்டும் எப்படி தப்பிச்சிச்சுன்னு தெரியல. ஆளு பார்க்க தடிமாடு மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. இவன் உருவத்தை பார்த்து விட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆரன் அடிச்சு அவங்க பக்கத்துல போயிட்டு வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டு போற இல்ல அதுல மாட்ட மாட்ட ஐயோ வண்டி ஆமா ஆகுதுடா வண்டி ஆமா ஆகுதுடா இல்ல இனிமேடு இப்பதான் நினைச்சேன். ஆக்சுவலா இதை எல்லாம் பிடிக்க மாட்டாங்கடான்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் பிடிச்சி நடுவில் நின்று பேச வச்சுட்டாங்க. போயிட்டு வானேன் போயிட்டு வானே. ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே மைத்திங்களா இருக்கு சார். சார் நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஷிஃப்ட் ஆகி அந்த வண்டிக்கு போறோம். இப்ப பாருங்க எப்படி டிரைவ் பண்றோம் மட்டும் பாருங்க. சும்மா வேறியா இருப்பங்க இருப்பங்க அப்புறமேட்டு ஓட்டிக்கலாம் உட்காரு அடிக்கலாம் அடி கிக்கர்கள் அடிக்கல என்ன வண்டி காமாச்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி வச்சிருக்காயா பெட்ரோல கேட்டா பெட்ரோலே கதையா விடுறோம் பாரு ஒரே பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இதுல அசாட்டு வேற போய் ஓட்டி வச்சிருக்கான். வண்டி எப்படி எங்கிட்ட வாங்கிறேன் பாக்குறேன் பெட்ரோல் வச்சுட்டு இல்ல 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 இல்லன்னு அவங்களால என்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்யும் சொல்லிட்டு இருக்காங்க. குரங்கு அந்நாளுக்கு பாருங்க அப்பாச்சி என்னதா தெரியுது அப்படின்னா இந்த வண்டியில வந்துட்டு இருக்கிறோம். அந்த வண்டியில வந்து ஓட்ட முடியலையா அந்த ஒரு நாள் ஓட்ட முடியல அப்படின்ட்டு வண்டி கேட்டு இருப்பாங்க. நாங்க கொஞ்ச நேரம் ஓட்டி இருப்போம். சரி வா 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 அவன் வண்டி வாங்குறதுக்குள்ள எனக்கு கொஞ்ச நேரம் கூட என்ன உனக்கும் பிஜிஎம் பண்ணுமா இது தேராதுங்க நான் தான் ஓட்டு வேணும்னு வாங்கிட்டு இருக்கிறான். இவரால ஓட்ட முடியலையாமா வண்டியில பெட்ரோல் வச்சிருக்கோம். பெட்ரோல் வச்சுட்டு என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிறேன். அதான் நானும் பாரு அதான் ஆரனை கழித்து அமிச்சு விட்டாதான் புத்தி வரும். அதான் பாரு கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ இதை எடுத்து ஆஃப் ஆயிருமா. ஐயோ ஐயோ அரை மணி நேரமா சா இதை ஆன் பண்ணாம போட்டு மெதி மெதி மெதிச்சுட்டு இருக்கோம். அப்ப எப்படி ஆன் ஆகும் சரி இறங்க எடுங்க எடுங்க இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அரை மணி நேரம் போட்டு அடி அடி அடிச்சுட்டு சரி போலாம் போலாம் ரைட் ரைட் ஏறி ஏறி
பாக்குறீங்களா கஸ்டமர்லாம் உள்ள கூப்பிடுறாங்க பாருங்க. இப்ப பாருங்க, இல்லண்ணா யாராவது போஸ்ட் பண்ணாம உன்னை வந்து சாப்பிடுன்னு எதுக்கு இதெல்லாம் தோடுறேன். அப்ப ஆளை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் சொல்றேன் நல்லாவே வந்துட்டு இருப்போம். திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். இப்போ விஜய் சேதுபதி சார வச்சு பிரதாப் தான் வந்து மெமிக்ரி பண்ண போறாரு. ரைட் ரைட் ரைட். பிரதாப் லைக் பண்ணும் என்ன சொல்றாங்க, எதாவது ஒரு லைவ் ரியாக்ஷன்ஸ் பாருங
ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ?